Hello friends, in this video, we are going to talk about this special day. Krithigai, that's why you Krithigai is going to talk about how we are going to talk about this video. We are going to talk about this early morning, we are going to talk about இப்போ என்னன்னாக்கா வீடு க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். மாப் போட்டு ஃபுல்லாக வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் பூஜை ரூமையும் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு அங்கேயும் கோலம்லாம் போட்டுட்டு சாமி ஃபோட்டோஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு சாமிக்கெலாம் போட்டு வச்சு இப்போ பூ வச்சிட்ருக்கோம். அதே மாதிரி பூஜை பொருட்கள் விளக்கு எல்லாத்தையுமே நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு போட்டு வைப்போம். இதெல்லாம் நாங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் பார்த்திங்கனாக்கா கிருத்திகை அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போவோம். ஸோ இப்போ லாக்டவுனுங்கிறதுனால வெளியில் போக முடியாது. இந்த தடவை நாங்கள் மிஸ் பண்ணுவோம் முருகன் கோயிலை. அப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு சமையலும் நடந்துகிட்ருக்குது. எப்போதுமே கிருத்திகை அன்னைக்கு காலையில் விரதம் இருந்து மதியானம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் விரதத்தை முடிப்போம். இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் ஸ்பெஷல்னு பார்த்திங்கனாக்கா முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார். மாங்காய் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட். அப்புறம் சாதம் வெந்துடுச்சு, சாதத்தை நாங்கள் வடிக்க போகிறோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே சாதம் வந்துட்டு நாங்கள் குக்கரில் வைக்க மாட்டோம், பாத்திரத்தில் வச்சு தான் வடிப்போம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சமைக்கணும், லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால பருப்பு வந்துட்டு குக்கரில் வச்சு அந்த இதில் சாம்பார் வச்சுருக்கோம். இன்றைக்கி என்னென்ன சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி கொத்தரங்காய் பொரியல், அப்புறம் அப்பளம், கூடவே பாயசமும் செஞ்சுருக்கோம். அவல் பாயசம். அவல் பாயசம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு நெய்யில் வந்துட்டு முந்திரி திராட்சைலாம் வறுத்துக்கிட்டு அதே நெய்யில் வந்துட்டு அவளையும் நாங்கள் ஃப்ரை பண்ணிவிடுவோம். வறுத்துட்டு அதில் வந்து கொதிக்க வச்ச பாலை ஊற்றி நல்லா கொதிக்க வைப்போம் அவல் வேகிற அளவுக்கு. அவல் வந்ததுக்கப்புறம் அதில் வந்துட்டு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் இறக்கிடலாம். முந்திரி பருப்பெல்லாம் போட்டுடணும் அவ்வளோ. இப்போது நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ண போகிறோம். சாமிக்கு எல்லாமே இலையில் சாப்பாடெலாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு சாம்பிராணி போட்டு கற்பூரம் காமிச்சிட்டு கற்பூரம் வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு வாசல்லேருந்து கிச்சன் வரைக்கும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் காமிப்போம். காமிச்சிட்டு காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு நாங்கள் எங்கே சாப்பிட்டு நாங்கள் விரதத்தை முடிச்சுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் கிருத்திகை அன்றைக்கி செய்வோம். உங்கள் வீட்டில் கிருத்திகை அன்றைக்கி நீங்கள் என்ன ஸ்பெஷலாக செய்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.